தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்க்க போற கிச்சன் டிப்ஸ்க்கு முதல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துக்கணும் फ्रेंड्स. அதுல வந்து நான் தண்ணி புடிச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்றேன். இப்போ நான் வந்து டப்ல தண்ணி புடிச்சு எடுத்து வந்திருக்கேன். நீங்க எப்பவுமே வீட்ல வந்து யூசுவலா வந்துட்டு டிஷ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்கல அந்த டிஷ் வாஷை நீங்க எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு மூடி எடுத்து நம்ம இதல ஊத்திக்கலாம். இப்போ இதுவே அதிகம்தான் இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் இப்ப காட்றேன் உங்களுக்கு. பாருங்க फ्रेंड्स இது நல்லா நம்ம கலக்கிட்டு இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா நமக்கு வந்துட்டு எப்பவுமே வந்து சோப்புல கை வச்சிட்டே இருந்தா சில பேருக்கு வந்து அலர்ஜி மாதிரி ஆகும். எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. கையெல்லாம் எரிச்சல் எடுக்கும். அதனால நான் வந்து இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வீட்ல வந்து எப்பவுமே நமக்கு நிறைய பாத்திரம் விழுந்துட்டே இருக்கும். அதுவும் வந்துட்டு டம்ளர் இந்த மாதிரி தட்டுங்க சின்ன சின்ன கரண்டிங்க இந்த மாதிரி நிறைய விழும். அதை வந்து நம்ம எப்ப பாரு கை சோப்பு வச்சு க்ளீன் பண்ணிட்டே இருந்தா நமக்கு வந்து கை எரிச்சல்லாம் இருக்க ஆரம்பிச்சது. அதனால தான் நான் இப்போ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இப்போ இதை கை ஊற வச்சிடலாம். பாருங்க நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுற அந்த காஃபி கிளாஸு சொம்பு இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டா நம்ம கை எரிச்சல இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். இது இப்போ நான் வாஷ் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக நிம்மதியாக இருக்குது நமக்கு. இப்போ இது மோஸ்ட்லி இந்த கை எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை தான் உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா நீங்கள் நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி லிக்விடுங்க இருக்கும் டிஷ் வாஷ் லிக்விடு. இதை வந்து நம்ம தண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா நம்ம சமையல் யூஸ் பண்ணி முடித்த உடனே அந்த டப்பங்கள்லாம் வந்து அப்படியே கரகரையாக கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிடும். இது நான் எப்போவுமே துடைக்கிறதுனால கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. நான் அதையே உங்களுக்கு எப்படி துடைச்சி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம லைட்டாக அப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ப்ரே சும்மா கொஞ்சமாக பண்ணால் கூட போதும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு நல்ல கிளாத் எடுத்து நம்ம வந்து இப்படி தொடச்சி எடுத்துக்கலாம். நான் ரெகுலராக அதை பண்ணுறதுனால இந்த டப்பா வந்து நல்லாயிருக்கு. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம நீ பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து தண்ணி கலந்து கொடுத்துட்டாலே கூட நம்ம பசங்களே கூட நமக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே அழகாக வந்து தட்டு டம்ளர் எல்லாம் இந்த கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வந்து அழகாக வாஷ் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நமக்கும் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எப்போவுமே சோப்பு யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணும்போது என்ன ஆகும் அவங்க கழுவுனாங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி நம்ம டிப்ஸ் பண்ணி அழகாக இதை பண்ணும்போது அவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது நமக்கும் பிரச்சனை இருக்காது. அந்த வெள்ளை வெள்ளையாகவும் வராது. எங்கள் வீட்டில் எனக்கு அந்த நான் வந்து என்னால் முடியலம்மா கை எரியுதுன்னு சொன்னால் என் பொண்ணு வந்து அழகாக பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி டப்பில் மட்டும் நம்ம தண்ணி ஊற வச்சு அவங்களுக்கு அளவு கரெக்டாக கொடுத்துட்டோன்னா அவங்க அழகாக வாஷ் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க. என் சின்ன பொண்ணே இந்த வேலையை எனக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவா. ஏன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. கை எரிச்சல் நிறைய எனக்கு வர ஆரம்பிக்கும் சோப்பில் கை வச்சுட்டு இருந்தா. அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த டிப்ஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய டிப்ஸ் கொடுத்து அதுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் போகக்கூடாது. அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ரெண்டு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் நம்ம அனிதா இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் தேங்க்யூ.